அகோரிகள். மனித வரலாற்றுல பின்பற்று வந்த வழிபாட்டு சடங்குகள் எதுவும் குழப்பங்கள், வெறுப்பு, பயம், அருவறுப்பு போன்றவைகள் சரிசமமான அளவுல நமக்கு ஏற்படுத்தி இருக்காது. ஆனா இந்த அகோரிகள் அப்படிங்கிறவங்க நம்ம இந்தியாவில் நாம எதெல்லாம் அசாதாரணமான விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் மிகவும் சாதாரணமான விஷயம் அப்படின்னும், நம்ம அருவறுக்கத்தக்க சில விஷயங்களை பின்பற்றுபவர்களாகவும் இருக்காங்க. நர மாமிசம், இதை உண்ணும் பழக்கம் காட்டுவாசிகள் கிட்ட இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா மாமிசத்தை உண்றது மட்டும் இல்லாம இறந்த பிணங்களோட உடலுறவு கொள்றதையும் இந்த அகோரிகள் செய்யறாங்க அப்படிங்கறது நம்ம கேள்விப்படுற விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பலவிதமான சடங்குகளுக்கு மனித மண்டை ஓடுகளையும் பயன்படுத்துறாங்க. ஆனா அகோரிகளை பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது மனித நீர்மம் மற்றும் அழுகும் நிலையில இருக்கிற மனித சவத்தை கூட இவங்க உண்றாங்க. இப்படி செய்யறதால ஒரு விஷயத்துல உள்ள ஒருமை, அதாவது புனிதம் மற்றும் புனிதமில்லாத விஷயங்களை தன்மயமாக்க முயற்சி செய்யறாங்கன்னு சொல்லப்படுது. இது மூலமா அழகுடைய உண்மையான புலனுறவை வரையறுக்கிறாங்க. அகோரிகள் ரொம்பவும் நெறி தவறிய வாழ்க்கைய வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அதாவது பிணங்களோட புணர்வது, அவங்களை பொறுத்த வரைக்கும் காளி தேவி உடல் உறவுல திருப்தியை எதிர்பார்க்கறாங்க. அதனால தகுந்த பிணம் ஒன்ன கண்டுபிடிச்சு அதோட உடல் உறவு வச்சுக்கிறாங்க. ஃபேமஸ் போட்டோகிராஃபரான டேவர் ரோஸ்டுஹர் அப்படிங்கிறவரு ஒரு அகோரிய இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. அதுல ஒரு அகோரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெளி உலகத்துக்கு மூர்க்கத்தனமா தெரிகிற காரியங்களை நாங்க செய்யறதுக்கான காரணம் ரொம்பவே சாதாரணமானது. அருவறுப்பான விஷயத்துல புனிதத்தை கண்டுபிடிக்கிறது தான் அதற்கான காரணம். ஒரு பிணத்தோட உடலுறவு கொள்ளும் போதோ இல்ல மனித மூளைய உண்ணும் போதோ ஒரு அகோரி கடவுள் மேல தன்னோட கவனத்தை வச்சிருந்தா அவன் சரியான பாதையில போறான் அப்படிங்கிறது அர்த்தமாகும். அதே மாதிரி வெள்ளி சூனியம் மற்றும் இயற்கையை மீறிய சக்திகள்ல அகோரிகள் நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. பிணத்தை புணரும் போது அவங்களுக்கு அதிர்ச்சியூட்டும் சடங்குகள்ல ஈடுபடுறாங்க. இறந்த பிணங்களோட உடலுறவு கொள்ளும் போது இயற்கையை மீறிய சக்திகள் தங்களுக்குள்ள அதிகரிக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அதனால அகோரிகள் கூட்டம் இந்த சடங்கை செஞ்சிட இரவு நேரத்துல கல்லறையில ஒண்ணு கூடுறாங்க. எரிக்கப்பட்ட சவத்தோட சாம்பல தன்னோட உடல் மேல அகோரி பெண்கள் பூசிக்கிறாங்க. கொட்டு அடிக்கப்பட்டு மந்திரங்கள் ஓதப்பட்டு கன்னி இழப்பு நடைபெறும். இந்த செயல் நடைபெறும் போது அந்த பெண் மாதவிடாய் காலத்துல இருக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி மனித இயல்புக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான நிகழ்வுகளை அகோரிகள் செய்யறாங்க.